பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 1977 அதிமுக சார்பில் எம் சிவபெருமாள் வெற்றி அடைந்தார். 80 எம் சிவபெருமாளே அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார். 84 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அன்பழகன் வெற்றி பெற்றார். 89 அதிமுக ஜே அணி சார்பாக சி கிருஷ்ணன் வெற்றி அடைந்தார். 91 அதிமுக சார்பாக சி கிருஷ்ணன் என்பவரே வெற்றி பெற்றார். 96 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆர் ஆர் சேகரன் வெற்றி அடைந்தார். 2001 அதிமுக சார்பில் எஸ் செம்மலை வெற்றி பெற்றார். 2006 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஏ தமிழரசு வெற்றி அடைந்தார். 2011 கிருஷ்ணன் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பாக போட்டியிட்ட எஸ் வெற்றிவேல் வெற்றி பெற்றார். கருப்பூர், காடையாம்பட்டி மற்றும் ஓமலூர் ஆகிய பகுதிகள் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன. 1967 மற்றும் 1971 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் மட்டுமே திமுக இத்தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 6 முறை ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் தலா ஒரு முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓமலூர் மக்களின் ஆதரவு யாருக்கு? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? திமுகவா, அதிமுகவா அல்லது மூன்றாவது அணியா? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 5 வருது, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? எடப்பாடியார் வந்து சூப்பரா இருக்கும். ஸ்டாலின், நாம் தமிழர் சீமா, எம்ஜிஆரோட ஆசோட இப்போ எடப்பாடி ஆச்சு, எவ்வளோ பரவாயில்ல. பாட்டாளி கட்சி தானே. ரெண்டு கட்சிகளிலும் வந்து புதுசாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கலாம்னு இருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை டிடி தினகரனுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. புது அணி ஏதாவது வந்தால் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி வந்தால் தான் நல்லாயிருக்கும். எடப்பாடியார் வந்தால் தான் நல்லாயிருக்கும். மாற்று அணி தான் வரும்னு நினைக்கிறேன். திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். புதுசாக யாராவது ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நடக்கிற ஆட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி புதுசாக அறுபது வந்தால் நல்லா இருக்கும் பாக்கிறேன். மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி வந்தாவே சிறப்பாக இருக்கும். பாட்டாளி மக்கள் ஆட்சி நம்ம எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். கேப்டன் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குங்க. இந்த சேலம் ஓமலூர் தொகுதியை பொறுத்தவரையில் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த திரு வெற்றிவேல் என்பவர் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏ, அவர் தான் வெற்றி பெற்றார். திமுகவை சேர்ந்த அம்மாசியை தோற்கடித்து இவர் வந்து வெற்றி பெற்றார். பாமக கடந்த முறை 2016 வந்து இந்த தொகுதியில் தனித்து தான் நின்றிருக்காங்க. இந்த சேலம் ஓமலூர் தொகுதியை பொறுத்தவரையில் பாமகவிற்கு அதிகப்படியான செல்வாக்கு இருப்பதாக உணர முடிகிறது. ஸோ இந்த முறை அதிமுக பாமக கூட்டணியில் இருந்தால் அது ஏறக்குரிய அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பாக தான் இருக்கும். திமுகவை சேர்ந்த திரு எஸ் அம்மாசி என்பவர் வந்து இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 19,000 வாக்குகளை தான் வந்து அவர் தோல்வி அடைந்திருக்கார். இந்த முறை வந்து அவங்க கூட்டணி மாறுபாடுகள் ஏதேனும் ஏற்பட்டால் திமுக கூட இங்கே ஒரு வலுவான ஸ்ட்ரென்த் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சேலம் ஓமலூர் தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவிற்கு பலம் கூடி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மக்களின் கருத்து கணிப்புகள் அதுவாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த தொகுதியின் வெற்றியை ஒரு குறிப்பிட்ட கணிச வாக்குகளை பாமக வைத்திருப்பதனால் பாமகவும் இந்த தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கும் என்றே மக்களின் கருத்து கணிப்புகளின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் நம்முடைய ஆதன் தமிழின் மூத்த ஊடகவியலாளர்
திரு மாதேஸ்வரன் அவர்கள் மேற்கொண்ட மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் அவர் அதிமுக பாமக கூட்டணி வந்து அங்கே இருக்கிறதுனால பாமகவிற்கும் அதிகமான ஒரு வலிமை இருக்கிறதன் காரணமாக அதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறதா அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களின் அடிப்படையில் முடிவை சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய பார்வை அப்படிங்கிறது அதிமுக பாமக கூட்டணி ரொம்ப வலிமையாக இருந்தாலுமே கூட பாமகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையில இன்னும் கூட்டணி உறுதியாகாத நேரத்தில் அதுவும் கொஞ்சம் சலசலப்புகள் இருந்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஒருவேளை பாமகவினுடைய வலிமை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சாதகமாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இந்த முறை இருப்பதா நான் பார்க்குறேன். அதே போல் அதிக முறை இந்த இடத்துல அதிமுக வென்றிருந்தாலுமே கூட 1967 மற்றும் 1971 ஆகிய ஆண்டுகளில் மட்டும்தான் திமுக வென்றிருக்கிறாங்க. ஸோ திமுகவுக்கு ஒரு மாற்று வாய்ப்பை கொடுக்கலாம். ஏற்கனவே இங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க, திரிணாமுல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க, பாமக ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மாற்று சக்திக்கு வாய்ப்பு அளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு உருவாகி இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாமகவினுடைய வாக்குகள் முழுவதுமாக அதிமுகவிற்கு போய் சேருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இடஒதுக்கீடு விஷயத்தில் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் ஒரு சலசலப்பு நிகழ்ந்து கொண்டதன் காரணமாக ஸோ இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணி கடுமையான ஒரு போட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. போன முறையே வந்து ஒரு 19,000 வாக்குகள் வித்தியாசம் தான் தோத்திருந்தார் திமுக வேட்பாளர். ஸோ இந்த முறை கொஞ்சம் கூடுதலான உழைப்பை போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த இடத்துல உள்ளதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறதாவே என்னுடைய பார்வை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.